हाई फ्रेंड्स वेलकम टू बस कैफे இன்னைக்கு நம்ம எந்த ரூட் பார்க்க போறோம்னா மேட்டுப்பாளையம் டு தெங்கமராடா பஸ் தான் பார்க்க போறோம். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரி வட்டத்துல லொகேட் ஆயிருக்கு. ஆனா இந்த ஊருக்கு போகணும்னா நம்ம மூணு மாவட்டத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு. அதாவது ஊட்டில இருந்து வரோம் இல்லைன்னா கோத்தகிரில இருந்து வரோம்னா அங்க இருந்து நம்ம மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து பவானி சாகர் போய் பவானி சாகர்ல இருந்து தான் நம்ம தெங்கமராடா ரீச் ஆக முடியும். ரொம்ப அழகான ஒரு ஊர், குட்டி தீவுன்னு சொல்லலாம். ஏன் தீவுன்னு சொல்றேன்னா அந்த ஊருக்கு சுத்தி ஆறு ஓடுது. அந்த ஆறு கிராஸ் பண்ணாமல் ஊருக்குள்ளே எப்படியுமே போகவே முடியாது. இந்த ஊரோட ஃபுல் வியூ பார்க்கணுன்னா கோடநாடு வியூ பாயிண்ட் போனீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தெரிகிற ஒரு குட்டி ஊர் இந்த தெங்குமராடா தான். ஒரு செம்மையான பிளேஸுங்க, எக்ஸைட்டாகவும் இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சர் த்ரில்லிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துருச்சுப்பா. இன்றைக்கி காலையில் சரி தெங்குமராடா போவோம்னு ரொம்ப நாள் பிளான், இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிடலான்னு கிளம்பியாச்சு. இந்த ஊருக்கு ரெண்டு பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரம் மேட்டுப்பாளையத்துலேருந்து காலையில் 11 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அதை விட்டால் ஈவினிங் 4 o'clock ஒரு பஸ் இருக்குது. 4 o'clock வர பஸ் வந்து கோத்தகிரியிலேருந்து வரும், 11 மணிக்கு வர பஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து வரும். 11 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு 2 மணிக்கு தெங்கமராடா போயிட்டு ரிட்டன் 2:30 எடுத்து ரிட்டன் மேட்டுப்பாளையம் 5 மணிக்கு வந்து சேருவாங்க. அதே மாதிரி 4 மணிக்கு இங்கேருந்து போகிற பஸ் அங்கே போய் ஹால்ட் ஆகிட்டு அடுத்த நாள் 7 மணிக்கு அங்கே தெங்கமராடாவில் எடுத்து 10 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்து சேருவாங்க. இந்த வழியாக போகணும்னா சிறுமுக, பெத்திக்குட்டை, பவானி சாகர். பஸ் இப்போ சிறுமையை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு, பவானி சாகர் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப்பிங் போடுவாங்க, அதுக்கப்புறமா தான் பஸ் கிளம்பும். அதுக்கப்புறம் ஏதோ திங்ஸ் வாங்கணும்னா பவானி சாகர் தான் வந்தாகணும். ஆனால் ஊருக்குள்ளேயே கடைங்கள்லாம் இருக்குது, இன்கேஸ் அங்கே இல்லை நிறையா திங்ஸ் வேணுன்றப்போ பவானி சாகர் வருவாங்க. பவானி சாகர் வந்து பஸ் கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு அண்ணா வந்திருக்காரு, ஊரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. வாங்க அவர் கூட சேர்ந்து நம்மளும் அவங்க ஊரை சுற்றி பார்க்க போகலாம். பவானி சாகர் டேம் வழியாக போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் கராச்சிக்குறை செக் போஸ்ட்டு. கராச்சிக்குறை செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்டர்ஸ் பஸ்க்குள்ளே ஏறி செக் பண்ணுவாங்க வெளியூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு. வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கு அலௌடு இல்லை. அப்படி போகணுன்னா நம்ம சத்தியில் இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் அப்ரூவல் வாங்கணும். அப்படி இன்கேஸ் அப்ரூவல் இல்லாமல் யாராவது போயிருந்தாங்கன்னா அங்கே செக் போஸ்ட்லேயே இறக்கி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு வழியாக பர்மிஷன்லாம் வாங்கி செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணியாச்சு. ஸ்டாப் வந்துட்டு சுஜல் கோட்டைன்னு சொல்லி ஒரு ஊர். அந்த பேபி ஸ்கூல் குழந்தைங்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட்டாக கட்டுறாங்க பஸ்ஸில் போகிறவங்களுக்கு. பவானி சாகர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், பஸ்ஸு மெதுவாக தான் போவாங்க. சுஜல் குட்டை வரைக்கும் தார் ரோடு இருக்குது. சுஜல் குட்டை தாண்டிட்டோம்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். அந் ஆஃப் ரோடு கிராஸ் பண்ணி போகும்போது 3 குட்டி குட்டி 6 கிராஸ் ஆகும். நம்மளை பஸ்ஸு அந்த 6 கிராஸ் பண்ணி தான் போகும். 6 கிராஸ் ஆகிறது சுஜல் குட்டைக்கும் கெசலிட்டி தர்காக்கும் இன் பிட்வீன் கிராஸ் ஆகும். பஸ் மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்குது, இறங்கி அப்படியே மேலே போகிறாங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே போகிறது பார்க்குறக்கே. அது நம்ம TNSTC பஸ். தெங்குமரோட ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அதாவது சத்தி டைகர் ரிசர்வுக்கும் முதுமலை டைகர் ரிசர்வுக்கும் சென்டரான ஏரியா, அதனால தான் இங்கே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். அடுத்தது இங்கே ஒரு தர்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கெஜலட்டி தர்கான்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ தேர்ஸ்டே இங்கே அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் பஸ்ஸுக்கு. போகிற வழியில் உங்கள் லக் இருந்துச்சுன்னா புலி, யானை எல்லாம் மிருகமும் பார்க்கலாம். பட் நம்ம லக்கு நம்ம மான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நைட் அங்கே போய் ஹால்ட் ஆகும், மார்னிங் அங்கேருந்து கிளம்பி வரும். அப்படி போகிற பஸ்ஸில் வேணால் நிறைய வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஒரு ஆறு கெஜலட்டி தர்காவுக்கும் கூலித்தெரு பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கும் சென்டரில் கிராஸ் ஆகும்.
தூரத்தில் குட்டியாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி வீடுங்கள்லாம், அதுதான் தெங்குமராடா. ஃபைனலாக தெங்குமராடா ரீச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கும். தெங்குமராடா பஸ்ஸில் ரீச் ஆனாலுமே அந்த ஊருக்குள்ளே அளவு போகணும்னா மாயாற்றை கிராஸ் பண்ணி தான் போகணும். மாயார் வந்துட்டு பஸ் கிராஸ் பண்ணாது, அங்கே நம்ம ஆற்றுக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம பரிசலில் தான் ஊர் கிராஸ் அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி ஊருக்குள்ளே போகணும். அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் நடந்தோம்னா தான் ஊருக்குள்ளே போக முடியும். பஸ் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கும். டிரைவர் கண்டக்டர் சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் நம்ம வாங்க அதுக்குள்ளே ஆற்றுக்கு போயிட்டு வந்துடலாம். பா ஒரு வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தெங்குமராடா. ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு, இருந்தாலும் ஊருக்குள்ளே போக முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாயாறு. இது எதனால் மாயாறுன்னு இந்த ஆற்றுக்கு பேர் வந்துச்சுன்னா, தண்ணி திடீர் திடீர்னு வருமா திடீர் திடீர்னு குறையுமா, மாயமாக வரனால தான் இந்த 6 பேர் மாயாறுன்னு சொல்கிறாங்க. இந்த 6 வந்து சாமியாக கும்பிடுறாங்க ஒருத்தரும். இங்கே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பரிசல் ஏறி சாமி கும்பிடுவார் பாருங்கள். வாங்க அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாம். அப்பா தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. ஒரு வழியாக ஆரை கிராஸ் பண்ணிடுச்சு, ஆனால் ஊருக்குள்ளே போக சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் இதுலேயே போயிடுவோம். ரிட்டர்ன் நான் மட்டும்தான் போகிறேன் போலயே. சரி போவோம். நம்ம அண்ணன் தான் இந்த ஊரில் பரிசல் ஓட்டிகிட்டு இருக்காரு, வாங்க அவர்கிட்ட பேசி பார்ப்போம். அண்ணா உங்கள் பேர்? உங்கள் பேர் செல்வம். எவ்வளோ வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்கண்ணா? 33 வருஷம். 33 வருஷமா? தண்ணி இதே லெவல் தான் போகுமா இல்லை திடீர்னு மாறுமா? அதிகம் வருமா? தண்ணி வந்தாலும் ஓட்டுவீங்களா? ஆற்ற கிராஸ் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. இனி நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். பஸ்ஸு வேறு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம்.